வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஓங்காரக்குடி லாசனை தரிசிக்கிறதுக்காக சென்னை மகான் பட்டினத்தார் அன்னதான கூடத்துலேருந்து ஓட்டேரி சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க வந்திருக்காங்க. வாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். சமீபத்தில் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் நின்று உங்ககிட்ட பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 31ஆம் தேதி இரவு ரசம் கொதித்து கேஸ் அடுப்பு அமுத்தி போச்சு. என் பொண்ணு வந்து கவனிக்கல. நான் கவனிக்காத சாப்பிட்லாம் சாப்பிட்டு நாங்கள் போய்ட்டோம். கேஸ் வந்து நைட்டெல்லாம் லீக்கேஜ் ஆகிருந்துக்குது. பக்கத்தில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கேறியது. என் பேரை வந்து நைட் டியூட்டி போயிட்டு வந்து 10 நாளாக தூங்குறான். அவனுக்கும் இந்த வாசனை தெரியல. நைட்டெல்லாம் போய் அந்த கேஸ் வாசனை ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரெல்லாம் போய் ஒரே வாசனை இருந்தது. எல்லோரும் வந்து கேட்டாங்க எங்கே அது, எங்கள் தேடுறதுக்குள்ளே ஒரு 1 ஹவர் ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கேஸ் லீக்கேஜ் ஆகிடுச்சு. நான் போய் சுவிட்செல்லாம் வேறு போடுறேன் பதட்டத்தில். போட்டு எங்களுக்கு இன்னுமே ஆகலை. அந்த அன்றைக்கி மட்டும் எங்களுக்கு ஆகிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் மொத்த பேரும் க்ளோஸு, அந்த பில்டிங்கும் க்ளோஸ் ஆகிருக்கும். அரங்கருக்கு ஒரு திருக்கோயில் ஒன்று கட்டியிருக்கிறேன், அரங்க திருக்கோயில்னு சொல்லிட்டு 10க்கு 10 எங்கள் வீட்டு வாசலில் அந்த கோயிலும் நான் இதுவாக இருக்கும், எல்லாமே போயிட்டுருக்கோம். நான் உங்ககிட்ட வந்து பேசவே இருக்க முடியாது. அது நன்றி சொல்லி தான் நான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என் பொண்ணு வந்து பார்த்தாக்கா கேஸ் எல்லாம் வந்து பாதி ஓப்பன் ஆகிட்டு கேஸ் பாட்டில் லீக்கேஜ் ஆகிடுச்சு. நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணோம். முருகர் தான் காப்பாற்றினார். இல்லைன்னு சொல்லிட்டுனா நான் வந்து உங்கள் எதிர்க்கு வந்து பேசவே இருக்க முடியாது. அது நன்றி சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஐயா கிட்டே. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஐயா தான் சொல்லியிருக்கீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சென்னையில் அன்னதானம் செஞ்சுட்டு வரீங்க. ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. நான் டெய்லி ஒரு 30 பேர் 40 பேருக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள், வயசானவர்கள், வேலை செய்ய முடியாதவர்கள், கொசவாக்கம், எக்மூர் சென்ட்ரலு, அப்புறம் வந்து லைட் ஹவுஸ் வரலாம் தேடி தேடி பார்த்து எடுத்துன்னு போய் கொடுத்துரு வருவேன். நான் அன்னதானம் டெய்லி வார வாரம் வந்து மகான் பட்டினத்தார் அன்னதானம் கொடுத்தது சார்பாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சேப்பாக்கம் அறையில் வந்து 400 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். குடி தண்ணீர், சாப்பாடு, கை கழுவு வசதி, பிளேட்டு எல்லாமே அங்கே இருக்குது. வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. பலதரப்பட்ட மக்கள் வந்து அங்கே சாப்பிடுவாங்க. இல்லை, அது ஐயா ஆசினால தான். தனிப்பட்ட முறையில் நான் இதெல்லாம் செய்ய முடியாது அந்த சிந்தனையே எனக்கு இல்லை. நான் ஒரு மாதிரி வளர்ந்தவன், ஒரு மாதிரி வேலை செஞ்சவன், ஒரு மாதிரியான எல்லாம் யூனியனில் இருந்தேன். நான் இது மாதிரி பழக்கங்கள்லாம் எனக்கு கிடையாது. முரட்டுத்தனமான ஒரு குணம் தான் என்கிட்ட இருந்தது. இங்கே வந்து தான் இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கினேன். தாழ்மை குணம், பண்பு, மற்றவங்களை மதிக்கிறது, இறக்க குணம் எல்லாமே என் ஐயா கொடுத்த உணர்வு தான். இன்றைக்கி கூட வந்து அந்த உணர்வுனால் சில இடத்துக்களில் போயிட்டு இந்த பட்சிகளுக்கு மாட்டுகளுக்கெல்லாம் வந்து உணவு கொடுத்து வந்தேன். ஐயா கொடுத்த உணர்வுகள் தான் சொந்த இஷ்டமாக அந்த புத்தி எனக்கு கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, நன்றிங்க.